வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தகம் என்ற கூட்டத்துக்கு வந்து உங்களை வந்து மறுபடியும் வந்து வரவேற்கிறேன். இன்று வந்து நம்ம துருவங்கள் புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் வந்து படிக்க போகிறோம். அத்தியாயத்தோட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, இனிதே துவங்கிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு போன சாப்டரில் என்ன நடந்திருக்கும்னு ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்க்கலாம். போன சாப்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ்க்கும் தீப்திக்கும் வந்து மேரேஜ் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மேரேஜில் வந்து அது வரைக்கும் வந்து பேசிக்காமல் இருந்த மதனும் கார்த்திகும் வந்து ஒரு 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 எமோஷனலான ஒரு ஹை ஒரு ஹை எமோஷனுக்கு போயிட்டு, அப்புறம் வந்து நிதானமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு வந்து கன்வின்ஸ் ஆகி கடைசியில் வந்து கார்த்திகா வந்து ஒத்துப்பா, இந்த மாதிரி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட கார்த்திகா மதனோட இதுவாக வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களோட மேரேஜுக்கு வந்து எல்லோரும் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட லாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷும் வந்து மதனை வந்து ரெண்டு பேரையும் வந்து ஜாலியாக வந்து கலாய்ச்சிட்டு கடைசியாக வந்து முடிச்சிருப்பாங்க போன சாப்டர். ஸோ இந்த சாப்டர் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த தலைப்பு வந்து இனிதே தொடங்கிய பயணம் அப்படின்ற தலைப்பில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து நான் போகிறேன். ஸோ அந்த சீன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மதன் கார்த்திகாவோட மேரேஜோட முந்தைய நாள். ஸோ அந்த நாள் தான் அப்போ தான் வந்து அங்கே அந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த முந்தைய நாள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து மதனோட குடும்பத்தோட சொந்த மண்டபத்தில் தான் வந்து அவங்க கல்யாணம் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த சொந்த மண்டபத்தில் மதன் கார்த்திகாவோட ரிசப்ஷன் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. மேடையில் வந்து பட்டு வேஷ்டியில் வந்து மதனும் வந்து மதன் நிற்கிறான். அதே மாதிரி தங்க நிற பட்டுப்புடவையில் வந்து கார்த்திகா வந்து அங்கே நிற்கிறான். ஸோ இந்த தங்க நிற பட்டுப்புடவைக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நீங்கள் இந்த கதை வந்து நீங்கள் கேட்டிருக்கும்போது, நீங்கள் இப்போ குருவும் கையலோட கல்யாணத்தில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மதன் வந்து சொல்லுவான், அந்த தங்க நிற பட்டுப்புடவைன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது வந்து மதன் வந்து நான் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே ஒரு காமெடி ஒன்று நடக்கும். இந்த நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்கிறதும், அதை வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் அப்போ வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிறதும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் கொடுப்பாங்க. மதன் வந்து பட்டு வெஜியில் இருக்கும், கார்த்திகா வந்து தங்க நிற பட்டுப்புடவையில் வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து கையிலும் குருவும் வந்து கார்த்திகாவோட வீட்டில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க இல்லையா, கார்த்திகா ரிலேட்டிவ்ஸையும் குருவோட ரிலேட்டிவ்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸையும் வந்து அவங்க வந்து கவனிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும். கயலும் குருவும் வந்து அங்கே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கயலும் குருவும் வந்து சுரேஷோட மேரேஜ்க்கு வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் கார்த்திகாவோட மேரேஜ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நோட்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து சுரேஷும் தீப்தியும் வந்து வர்றவங்க ரிசப்ஷன் அந்த இடத்துக்கு ரிசப்ஷனுக்கு வர்றவங்கள வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு அந்த எல்லாரும் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மதனோட தங்கையும் அவங்க வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து பம்பரமாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. மதனோட தங்கச்சி வந்து ஒரு ஒரு சைடில் வந்து எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. மதனோட வீட்டுக்காரங்களை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் மதன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அவங்க குழந்தை இருக்கு இல்லையா, மதன் தங்கச்சி அந்த குழந்தைய வந்து விளையாடிட்டு இருக்க வந்து அவர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. மதனோட அப்பா வந்து இந்த சமையல் பரிமாற இடம் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாரும் பந்தி போட்டு அந்த டேபிள் எல்லாம் போட்டு உக்காருவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து மதனோட அப்பா வந்து அங்கே இருக்காரு. ஸோ அங்கே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் நான் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே வந்து கவனிச்சிட்ருக்காரு. மதனோட அம்மா வந்து நம்ம அந்த ரூமில் வந்து இருப்பாங்க இல்லையா, ஸோ என்ன நாளைக்கு கல்யாணத்துக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சைடில் வந்து அவங்க நாளைக்கு மேரேஜ்க்கு எல்லாம் என்னென்னலாம் வேணும் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சரண் வந்து அவனோட மிக்சிங் கவுன்சிலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் வந்து இப்போது இது வந்து மதனோட கல்யாண மண்டபம் இல்லையா, ஸோ இது வந்து ஒரு இன்டோர் மாதிரி இல்லையா, ஸோ அதாவது ஒரு க்ளோஸ்டு பிளேஸு,
அதனால வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவி மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. சுரேஷ் கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு தியேட்டர் மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க, மதன் வந்து பண்ணியிருப்பான். ஆனால் இது வந்து இடம் வந்து சின்னதுன்றதுனால அவங்க வெறும் டிவி மட்டும் ஒவ்வொரு மூலைக்கும் வந்து டிவி மட்டும் வச்சு அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் சரண் வந்து வந்திருப்பான். அங்கே சரண் வந்து அந்த விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். அங்கே வந்து கேமராமேன்ஸ் எல்லாம் வந்து கேமரா எடுக்கிறதுக்கு வந்து வர ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து அவன் மிக்ஸ் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி மதனோட வழக்கம் போல சரணோட ஸ்பேர் லேப்டாப்ல வந்து மதனோட பிளேபேக் சர்வர் வந்து அங்கே ரன் ஆகுது. இப்போ எப்படி சுரேஷ் கல்யாணத்தில் வந்து சரணோட லேப்டாப்பை தான் வந்து ஒரு பிளேபேக் சர்வராக வந்து மதன் யூஸ் பண்ணுவான். அவனோட கஸ்டம் லினக்ஸ் வச்சுட்டு அவன் வந்து அதை பிளேபேக் சர்வராக ரன் பண்ணுவான் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து மதனோட கல்யாணத்துலேயும் வந்து சரணோட லேப்டாப் தான் வந்து மதனோட பிளேபேக் சர்வராக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதனோட மொபைலில் மட்டும்தான் வந்து அவன் எழுதின அந்த பிளேபேக் சர்வரோட ஆண்ட்ராய்ட் கிளைண்ட் வந்து வச்சுட்டு இருந்தான். ஸோ அது மூலிமா தான் வந்து அவன் வந்து அவன் சுரேஷ் கல்யாணத்தில் வந்து பாட்டு பாடுறதெல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண வச்சிருப்பான். ஸோ இப்போ அந்த ஆண்ட்ராய்டு கிளைண்ட் வந்து மதனோட மொபைலில் மட்டும் இல்லாமல் கார்த்திகாவோட மொபைலையும் வந்து அந்த ஆண்ட்ராய்டு கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு கிளைண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மதனோட கிளவுட்ல வச்சிருக்கிற அந்த விபிஎன் வழியா அவனோட பிளேபேக் சர்வரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதர் கார்த்திகாவும் வந்து பிளேபேக் சர்வரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மதனும் வந்து அவன் அந்த பிளேபேக் சர்வரை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டு பேருமே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இப்போ வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபெரர், அதாவது அந்த சீனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு ஆர்த்தர் இந்த ஃபெரர்ங்கிற வழியா. ஸோ கல்யாணத்துக்கு முன்னால் ரிசப்ஷன் எவ்வளோ பரபரப்பாக போகுது அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருந்துச்சு. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விருந்தாளிங்க வரவங்க எல்லா கெஸ்ட்டு ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து அப்படியே பரிசுல வரல கொடுத்துட்டு கொடுத்து முடிக்கிற ஒரு நிலையில் சுரேஷ் கல்யாணத்தில் பண்ண மாதிரி தான், எப்படி எல்லா ரிலேட்டிவ்ஸும் கிளம்புனதுக்கப்புறம் கடைசியாக வந்து மதனும் கார்த்திகாவும் போய் கொடுத்தாங்க சுரேஷ் மேரேஜில். ஏன்னா வந்து இவங்க வெயிட் பண்ணலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பட் ரிலேட்டிவ்ஸ் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால. அதே மாதிரி வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நாலு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இவங்க வெயிட் பண்ணுறாங்க, சுரேஷ், தீப்தி, கயல், குரு இவங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டோம், நம்ம கடைசியாக கொடுக்கலாம், நம்மளுக்கு என்ன ஒன்றும் அவசரம் இல்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எல்லாம் முடிச்சுட்டது சுரேஷ், தீப்தி, கயல், குரு, ஸோ இவங்க நாலு பேர் ப்ளஸ் கயலோட கை குழந்தை. ஸோ அப்பயே வந்து சுரேஷ் மேரேஜ் அப்போவே வந்து கையில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ குழந்த பிறந்து அந்த கை குழந்தையோட மேடைக்கு வந்து வந்து நிற்கிறாங்க. சுரேஷ் வந்தவொடனே மதனோட மொபைலை வாங்கி கிளைண்ட் அப்ளிகேஷனில் வந்து இயக்குறான். மதனை வந்து அதை பார்த்துட்டு சரணுக்கு வந்து சைகையில் சொல்கிறான், இந்த மாதிரி என் சர்வர்லேருந்து வர ஆடியோ ஸ்ட்ரீம் வந்து ப்ராட்காஸ்ட் செய் அப்படின்ற மாதிரி வந்து கையால் சும்மா சைகை செய்கிறான். அதை பார்த்துட்டு சாதாரணம் வந்து என்ன பண்ணுறான், ஆடியோ ஸ்ட்ரீம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறான், அதாவது மதனோட ஃபோன்லேருந்து வர்றது. ஸோ மதன் ஃபோனை மைக் மாதிரி யூஸ் பண்ணுறானுங்க இப்போது. ஸோ மண்டபத்தில் இப்போ வந்து சுரேஷ் வந்து அந்த ஃபோனில் சொல்கிறது மண்டபத்தில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்லேயும் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ என்ன சொல்கிறான்னா வந்து மண்டபத்தில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து மதனும் கார்த்திகாவும் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பாடுவாங்க. ஸோ இங்கே வந்திருக்கவங்களுக்காக இப்போ வந்து இவங்க பாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒரு கோத்து விட்டு போயிட்டாங்க. சுரேஷ் வழக்கம் போல் பண்ணுற வேலை தான். ஸோ அதை வந்து சொல்லிட்டு மதனோட மொபைலை திருப்பி மதன்கிட்டேயே வந்து கொடுத்துட்டு சுரேஷ் மற்ற நாலு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஓரமாக போய் நின்றுறாங்க. மதன் வந்து எப்படியா இருந்தாலும் சொன்னால் விட மாட்டீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே மதன் சிரிச்சுக்கிட்டே வந்து அவனோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் வந்து சர்ச் பட்டனை அமுத்துறான். ஸோ அது வந்து என்ன, மதனோட குரலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து லிரிக்ஸ் சொல்லலாம், அது வந்து பாட்டை வந்து எடுத்துகிட்டு வரோம்ல, ஸோ அதுக்காக அது வந்து மதனோட குரலுக்காக அது வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து மண்டபத்தில் வந்துருவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. மதன் அடுத்து என்ன சொல்ல போகிறான் அப்படின்றது வந்து ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்க்ரீனில். ஸோ அப்போ வந்து என்னன்னா அப்போ வந்து மதன் வந்து பாடுறான், கைப்பொருள் யாவும் கரைந்தாலும் கணக்கு கேதேன், ஒவ்வொரு வாதம் முடியும் போதும் முன்னிடம் தோற்பேன் அப்படின்னு வந்து மதன் வந்து சில வரிகளை சொல்கிறான். உடனே அது அந்த லிஸ்ட்டில் வந்து மொத ஐட்டமாக வந்து கோச்சேரான் படத்தில் வந்து கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்ற பாடல் வந்து முதல் வரிசையில் வந்து நிற்குது.
அது வந்து நின்னோன்னா மதன் அந்த பாட்டை செலக்ட் பண்ணி கரோக்கே பட்டனை அமுத்துறான். அமுத்தன உடனே வந்து ஏஆர் ரகுமானோட பியானோ மியூசிக் வந்து அப்படியே திருமண மண்டபம் முழுசாக வந்து அப்படியே வந்து அந்த ஸ்பீக்கரில் வழியாக எதிரொலி வச்சு அப்படியே அந்த ஏஆர்ஆர் வைபை வந்து திருப்பி செட் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் பரிமாறுற இடத்துல இருந்தவங்க எல்லோரும் வந்து வீடியோஸையும் மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்து, இப்போ இசை வர்றதுனால சரண் வந்து இசையையும் வந்து அப்படியே ஆடியோ வீடியோ ரெண்டுமே சேர்த்து வந்து அனுப்புகிறான். ஏன்னா சாப்பிட்ற இடம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், அங்கே வீடியோ மட்டும்தான் போகுன்ற மாதிரி முன்னாடி இருந்திருக்கு. பட் இப்போ பாட்டு வருது அப்படின்றதுனால ரெண்டு ஸ்ட்ரீமையும் வந்து பர்ஃபெக்டாக அவன் வந்து மெர்ஜ் பண்ணி வந்து சரண் வந்து அனுப்புகிறான். அது பார்த்த உடனே வந்து அங்கே இது வரைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக ஆடியோ இது வந்து ஆவலாக வந்து ஸ்க்ரீனை வந்து பார்க்குறாங்க. அந்த ஓஎல்இடி ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல, சாப்பாடாண்டையும் சில மண்டபத்தில் வைப்பாங்க, ஸோ இவங்க மண்டபத்துலேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதை திடீர்னு அப்படியே வந்து அவங்க சாப்பிட்ற இடத்துல இருந்துக்கிட்டே வந்து இந்த ஓஎல்இடி டிவியை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. பின்னாடியே வந்து பேஆர்ஆர் மியூசிக்கும் வருது. மணமனையில் இருந்த பிளேபேக் இருந்த அந்த இது இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ஆங்கிள் வந்து நடக்கிறதையும் வந்து அந்த வீடியோ ஸ்ட்ரீமையும் மட்டும் வந்து அந்த இசையோட கேட்டு சாப்பிட்றவங்க எல்லாரும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, முக்கியமாக வந்து ரெண்டு கேமராக்கள், ஒன்று வந்து மதன் கார்த்திகா முகங்களை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சிட்ருக்காங்க. அதை வந்து கன்சோலில் கவனித்த சரண் வந்து உடனே என்ன பண்ணுறான், அதை வந்து ஏற்கனவே போயிட்டுருக்க அந்த இதோட வந்து பிளேபேக்கோட இதையும் ஜாயின் பண்ணி ஒரே ஸ்ட்ரீமாக மாற்றி ப்ராட்காஸ்ட் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரோட ஃபேஸ் ரியாக்ஷன் க்ளோஸ்அப்பில் வச்சு அப்படியே அவங்க ஆடியோ ஸ்ட்ரீமையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு அந்த ஸ்க்ரீனில். ஸோ ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து எல்லாரும் அந்த ஸ்க்ரீனே தானே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பாட்டு ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. மதன் வந்து பாடுறான், கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஃபஸ்ட்டு பாடுறான். கார்த்திகாவோட முகத்தை பார்த்து பார்த்துட்ருக்கான். கார்த்திகா வந்து மதனை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஒரு பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து டிவி அதில் வந்து ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரு கேமராமேன் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரியுது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பர்சனல் கனெக்டோடு அவன் வந்து பாடுறான் அந்த பொண்ணை பார்த்து, எந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு வந்து பார்க்குறாங்க. ஸோ நோய் மடியோடு நீ விழுந்தால் தாய் மடியாவேன், சுவாசம் போல அருகில் இருந்து சுகப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து திருப்பியும் வந்து அடுத்த இன்னொரு ஒரு ஸ்டான்ஸாக வரும்போது கார்த்திகா வந்து பார்க்குறான். அதை பாடுறத இதை வந்து கயலும் குருவும் பார்த்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து இந்த லைனை பாடுறத இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே சொல்லி வச்ச மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. ஒரு இன்சைடு இன்ஃபோவில். ஸோ அவங்க வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ பாடல் வந்து முடிகிற நிலையில் வந்து கார்த்திகா வந்து முடிகிற நிலை வருது. மியூசிக்லாம் அப்படியே எண்ட் ஆகிற மாதிரி அந்த சிங்க் வந்து அப்படியே லோ ஆகுது. அப்படின்னா கார்த்திகா திடீர்னு அவசர அவசரமாக அவங்க மொபைலை எடுத்து மதனோட அப்ளிகேஷனில் வந்து ஒரு பாடலில் வந்து சில வார்த்தைகள் வந்து டைப் பண்ணுறாங்க. அவங்க வந்து லைக் வாய்ஸ் சர்ச் பண்ணல, டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணி மதன் கரெக்டாக பாடி முடிக்கும்பொழுது மதனோட பாடி அந்த அதே ஏஆர்ஆர் ரகுமான் இசை வந்து திருப்பியும் வருது. இன்னும் இப்போ தானே இவன் பாடி முடித்தான், திருப்பி இன்னும் இதே வருது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து யோசிச்சுக்கிட்டே அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாங்க. அப்போ வந்து கார்த்திகா வந்து பாடுறாங்க, காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து வந்து பாடுறாங்க. இதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஒரு சிங்க், இந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்த்து எந்த அளவுக்கு ஒரு இது லவ்வோட பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ அடுத்த லைன் வந்து வருது. அடுத்த ஒரு லைன், உனது உயிரை எனது வயிற்றில் ஊற்றி கொள்வேன், உனது வீரம் எனது சாரம் பிள்ளைக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு லைன் வருது. ஸோ அதையும் வந்து கார்த்திகா வந்து மதனை பார்த்து சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட பிள்ளை செல்வம் பற்றி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வருது. அதே மாதிரி அவங்களோட ட்ரெய்ட்ஸ், நல்ல ட்ரெய்ட்ஸ்லாம் வந்து உங்களோட வீரம் எல்லாத்தையும் வந்து பசங்களுக்கும் வந்து என்னால் லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து லைக் நம்ம லவ்வில் வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த பாட்டை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து மதனை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து எல்லா இது இந்த பாட்டில் இருக்கிற எல்லா லைன்ஸுமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற லவ்வை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஸோ இதை பார்க்கும்போது இதை வந்து இதை வந்து வழக்கம் போல் கார்த்திகா வந்து மதனை பார்த்து பாடும்போது அவங்கக்கிட்ட இருந்த காதல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்க ஃபேஸ்லேயே வந்து தெரியுது. ஸோ அடுத்த லைன் திருப்பி இன்னொரு ஒரு லைன் வருது, அந்த லைனையும் வந்து கார்த்திகா பாடுறாங்க. அழகு பெண்கள் அழகு பெண்கள் பழகினாலும் மையம் கொள்ளேன், உன் ஆண்மை நிறையும் போது உன் தன் தாய் போல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வரிகளையும் வந்து கார்த்திகா வந்து பாடுறாங்க. அதை பாடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க நான்கு மாத கர்ப்பிணி அப்படின்னு தீப்தியை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ தீப்தி வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கொஞ்ச நாள் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஸோ இப்போ தீப்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கையல் முன்னாடி இருந்தாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு கை குழந்தை இருக்கு. ஸோ இப்போ வந்து தீப்தியும் சுரேஷும் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு பார்க்குறாங்க, வந்து பார்த்து ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குருவும் கையிலும் ஒரு இன்சைடாக வந்து சிரித்தாங்க. ஸோ இப்போ கார்த்திகா பாடுறதை பார்த்து தீப்தியும் சுரேஷும் ஒரு மாதிரி இன்சைடாக வந்து சிரிக்கிறாங்க. ஸோ கார்த்திகா வந்து பாடி முடித்தோடனே மண்டபத்தில் இருந்த எல்லாரும் வந்து கார்த்திகாவுக்கும் மதனுக்கும் வந்து எழுந்து நின்று அப்படியே கை தட்டி பாராட்டுறாங்க. கார்த்திகாவோட பெற்றோர் வந்து அதை பார்த்த உடனே வந்து அவங்களோட பொண்ணை வந்து ரொம்ப நல்லா நேசிக்கிற ஒரு பையனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியோடு வந்து அவங்க வந்து சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோடு அங்கே இருக்காங்க. இவங்க பாடினதை வந்து சாப்பிட்ற இடத்துல இருக்கவங்களும் வந்து ரொம்ப நல்ல அற்புதமாக வந்து கண்டு ரசிக்கிறாங்க. ரசித்து வந்து அவங்களும் வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த பந்தியிலலாம் பேசுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை அந்த இடத்துல ஏரியாவில் இருக்கிற மதன் அவங்க அப்பா வந்து இதை பார்த்துட்டு அவங்க பையனுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை தான் வந்து பார்த்துருக்கான், அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து இவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கான், ரெண்டு பேரும் எப்படி எப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ஒரு நேசிக்கிற ஒரு இன்னொரு ஒரு பொண்ணுக்கு தான் வந்து தான் பையனை வந்து கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு அவரும் வந்து ஆனந்த கண்ணீரோட நிம்மதியாக இருக்கார். ஸோ மதன் வந்து மதனோட அம்மா வந்து ரெண்டு பேர் பாடுறதையும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு பாசம் இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களும் கண் கலங்குறாங்க. ஸோ அப்படியே அந்த அட்மாஸ்பியரே வந்து எல்லாரும் வேறு வேறு இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் உட்காந்துட்டு இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அந்த ஆனந்த கண்ணீர், அந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஆனந்த கண்ணீர் வந்து ட்ரிகர் ஆகிடுது. ஸோ கார்த்திகா வந்து பாடி முடித்தோடனே தீப்தி வந்து கார்த்திகா வந்து கட்டி பிடிக்கிறா, சுரேஷ் மதனை வந்து கட்டி பிடிக்கிறான். கயலங்குருவும் மதனும் கயலங்குருவும் வந்து மதனுக்கும் கார்த்திகாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து கை கொடுத்து கை குலுக்கி பாராட்டுறாங்க. சுரேஷ் வந்து அந்த நேரத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், லைக் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்ணால் அங்கேருந்த ஃபோட்டோகிராஃபரை நோக்கி வந்து பிரதர் ஒரு குரூப் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் சொல்கிறான். ஸோ மதன் தங்கச்சியும் அவரோட கணவரும் கீழே தானே வந்தவங்களெலாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே மேடையில் இருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க, வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் வந்து மேடைக்கு வந்து வராங்க. ஸோ மேடையோட வலது புறத்தில் மதனோட தங்கச்சி கணவர், ஸோ அப்படியே அந்த ஆர்டர் சொல்கிறாங்க, அவரு நிற்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி நிற்கிறாங்க, அடுத்து வந்து தீப்தி, அடுத்து வந்து கார்த்திகா, அப்புறம் ஸோ அந்த ஆர்டரில் வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்க அந்த ஆர்டரை வந்து சொல்கிறாங்க. ஸோ கார்த்திகா நிற்க கார்த்திகா கைப்பிடிச்ச மாதிரி மதன் நிற்கிறான், மதனுக்கு பக்கத்தில் வந்து குரு, அதுக்கடுத்து வந்து கயல், அப்புறம் குரு, அதுக்கடுத்து வந்து கை குழந்தை கயலோட கை குழந்தையோட வந்து குரு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ நடுவில் சுரேஷ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் தீப்தி பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான அழகான ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் நின்னோடனே அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லோரும் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து அப்படியே வந்து அவரோட கேமராவில் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபோட கண்டென்ட். சூப்பர், ஒரு அழகான ஒரு புகைப்படத்தோடு வந்து மதனோட மேரேஜ் வந்து அங்கே காட்டியிருப்பாங்க. ஸோ மேரேஜ் அடுத்த சரி ரிசப்ஷன் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்த பேராகிராஃப் வந்து டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிடுது. மேரேஜ் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து மேரேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து அந்த சீன் வந்து இப்போ மூவ் ஆகுது. ஸோ அந்த இரவு பொழுது வந்து கார்த்திகாவோட வீடு. ஸோ அந்த கார்த்திகாவோட ரூம், கார்த்திகா வீட்டில் கார்த்திகாவோட ரூமில் வந்து மதன் வந்து இருக்கான்.
ஸோ அந்த ஜன்னல் வந்து அவங்க அந்த ரூமோட ஜன்னல் வந்து திறந்துருக்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த மலை, ஏன்னா கார்த்திகாவோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா மலை ப்ளஸ் அந்த ஏரியா தானே. ஸோ அதனால் வந்து மலையும் காடும் வந்து அந்த அந்த நைட்டோட அந்த ரம்யமான அந்த காற்று அந்த இதுவெல்லாம் வந்து மதன் வந்து ஜன்னல் கிட்ட இருந்து நின்றுக்கிட்டு அவன் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலோட பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷெல்ஃப் வந்து இருக்கு, அலமாரின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த ஷெல்ஃப் வந்து அங்கே இருக்கு. ஸோ அந்த ஷெல்ஃபில் வந்து திறந்து பார்க்கும்போது கார்த்திகா வந்து சின்ன வயசுலேருந்து படித்த எல்லா புக்கும் வந்து அதில் வந்து வச்சுருக்கா. ஸோ அவ ஸ்டடீஸ்க்கோசரம் படித்த புக்ஸு, அவர் நார்மலாக வந்து மற்ற புக்ஸுங்கெல்லாம் படிச்சிருப்பா இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷெல்ஃபில் வந்து அவ வந்து வச்சிருக்கா. ஸோ அதுதான் வந்து அந்த 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 மதன் வந்து திறந்து பார்க்குறான். ஸோ அது நார்மலாக நம்ம ஸ்டடீஸ் மட்டும் இருக்கிற புக்ஸ் எல்லாம் இல்லாமல் பல நாவல் பல கவிதை புக்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அடுக்காமல் வந்து தனியாக வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு டேபிள் மாதிரி ஏதோ இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஒரு புக்கு மட்டும் வந்து தனியாக வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே மதன் வந்து அதை வந்து அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு அதோட ஃபஸ்ட்டு அந்த அந்த அட்டைப்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவர் பேஜ் இருந்துச்சு அந்த அதை வந்து பார்க்குறான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா துருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 11 = 10 or 01 அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம அதாவது தலைப்புன்றது இருக்கும். அது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ என்ன சப்டைட்டில்னு சொல்லுவாங்க, அதாவது துணை தலைப்போ இல்லை தமிழில் எனக்கு கரெக்டாக மொழிபெயர்க்க தெரியல, நம்ம டைட்டில் சப்டைட்டில்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து டைட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா துருவங்கள்ன்றது தான் வந்து புக்கோட டைட்டிலு. சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புரியாத மாதிரி ஒரு ஒரு நம்ம பைனரின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில், பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து 11 = 10 or 01 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைனரியில் வந்து அந்த சப்டைட்டில் வந்து பார்த்துருக்கு, அந்த 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 சப்டைட்டில் வந்து இருக்கு. அதை பார்த்துட்டு மதனுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வருது, அதை பார்த்துட்டு அதை சிரிச்சுட்டே வந்து ஜன்னலோட முன்னாடி நின்றுக்கிட்டு வந்து அந்த புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான், படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புக்கோட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த அந்த புக்கில் வந்து அணிந்துரை தானே இருக்கும். ஸோ அணிந்துரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து அந்த அவன் படிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அவனோட அந்த ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது, கையில் வந்து பால் சொம்போட வந்து கார்த்திகா வந்து உள்ளே வரா. ஸோ மதன் வந்து ஜன்னலோட ஜன்னல் கிட்ட வந்து ஜன்னல் அருகில் வந்து மதன் வந்து நின்றுட்டுறத வந்து கார்த்திகா வந்து பார்க்குறான். ஸோ அங்கேருந்து வந்து மதன் வந்து கார்த்திகாவை பார்க்குறான், அவன் உள்ளே வந்ததை வந்து கார்த்திகாவை வந்து பார்க்குறான் மதன்னு. உள்ளே வந்த வந்து நேராக வந்து பால் சம்பா எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு டேரெக்டாக வந்து நேராக போய் பெட்டில் வந்து கால் நீட்டிக்கிட்டு சாஞ்சிட்டு உக்காந்துடுறான் உக்காந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, எப்படா கொஞ்சம் நேரம் உட்கார விடாங்கன்னு இருந்துச்சு, நீ எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கார்த்திகா வந்து அதான் அவளுக்கு வந்து டயர்டாக இருக்கு காலையில், அதான் எப்பவுமே மேரேஜ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா. ஸோ ஹெக்டிக்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் தூங்க விட மாட்டாங்க, அதே மாதிரி நின்றுட்டே இருக்கணும், ஸோ அந்த விஷயம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும் உட்கார விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அங்கே வந்து உக்காந்துடுறான். உட்காந்துட்டு மதனை பார்த்துட்டு நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து உன்னை ரெடியாக கூப்பிட்டாங்கல்ல, அப்போவே வந்து என்னை ரூமுக்கு உள்ளே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனும் வந்து ஜன்னல் கிட்ட இருந்தே வந்து அவன் சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான், ஜன்னல் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கண்ணாலியே வந்து கார்த்திகா வந்து கூப்பிடுறான். ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா வந்து நீ இங்கே இங்கே வாங்க, நான் என்னால் நிற்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து நீ இங்கே வா, நான் என்னால் நிற்க முடியாது அங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கார்த்திகா வந்து சொல்கிறான். மதன் வந்து கையில் இருக்கிற புக்கை எடுத்துக்கிட்டு வந்து கார்த்திகா கிட்ட வந்து பெட்டில் வந்து உக்காறான். ஸோ மதன் கையில் வந்து ஏதோ புக்கு வச்சிட்ருக்கான்றதை வந்து அப்போ தான் அங்கே பார்க்குறான். அந்த புக்கை பார்த்துட்டு கார்த்திகா என்ன சொல்கிறா, இந்த புக்கா உங்களால் தான் யாரோ ஒருத்தர் எழுதி உங்களால் தான் வந்து யாரோ ஒருத்தர் எழுதினது தான்,
சப்டைட்டில் பார்த்தீங்களா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த சப்டைட்டில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அந்த சப்டைட்டில் புரிஞ்சிச்சா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறேன்னா அதில் அந்த 10 சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு துருவம், 01 அது அதுக்கு வந்து ஆப்போசிட் துருவம், அதுதான் வந்து இந்த புக்கோட டைட்டில், அதாவது துருவங்கள் அப்படின்றது. அதாவது நீங்கள் அந்த இது யூகேஷன் பார்த்தீங்கன்னா 10ன்றது வந்து ஒரு ஆப்போசிட் மாதிரி இருக்கும், இந்த 01ன்றது ஆப்போசிட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவள் வந்து அதுதான் வந்து இந்த புக்கோட டைட்டில் துருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அதில் 11 சொல்லிட்டு ஒன்று இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அது வந்து கார்த்திகா நான் சொல்கிறேன், அது வந்து அது ஜஸ்ட் வந்து ஒரு பைனரி ஈக்குவேஷன், நீங்கள் 1001 ஈக்குவேஷன் தானே 11 அப்படிங்க. ஸோ அதை வந்து கார்த்திகா பைனரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிக்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், ஓ நீ அப்படி யோசிச்சு வச்சிருக்கியா, எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். கார்த்திகா வந்து எப்படி உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், 10 வந்து ஒரு பைனரி நம்பர், ஆக்சுவலாக இங்கே பைனரி பார்த்தீங்கன்னா 10 வந்து என்ன வரும்னா 2 வரும். ஆக்சுவலாக டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2 சொல்லிட்டு வரும். ஸோ அந்த 2 வந்து என்ன மீனிங் அவன் யோசிக்கிறான்னா உமன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு உமனோட பாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைஃப் இருக்கும், குழந்தைன்ற ஒரு லைஃப்பும் உமன் அப்படின்ற ஒரு லைஃப், ரெண்டு உயிர்கள் வந்து வாழ முடியும். அதே மாதிரி 01னாக்கா நம்ம அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம்னா 1 அதாவது மென். ஸோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் வந்து 3வதா ஒரு குழந்தை உருவாகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த 3 அந்த 11ன்றதை வந்து நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது 3 சொல்லிட்டு வரும். ஸோ ஸோ அதனால தான் வந்து இப்போது எப்படி வந்து ஒரு குழந்தை உருவாகுதுன்றதை வந்து இந்த ஒரு சிம்பிளான ஈக்குவேஷனை வந்து ஆர்த்தர் வந்து இது இது சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவன் மதன் வந்து அந்த சிச்சுவேஷனில் வந்து அவனுக்கு வந்து அது மாதிரி வந்து தோன்றிருக்கு, அதை வந்து அவன் வந்து சொல்கிறான். ஸோ இது மாதிரி வந்து ஈக்குவேஷன் வந்து இது மாதிரி சிம்பாலிக்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மதன் வந்து கார்த்திகா கிட்ட சொல்லும் போது கார்த்திகா வந்து சிரிக்கிறா. சிரிச்சுட்டு மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, ஒரு முடிவோடு தான் ரூம்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றான். அப்போ வந்து மதன் என்ன சொல்றான், அப்போ இன்னைக்கு கேம் ஸ்டார்ட் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து வருத்தத்தோட வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்றான், பொறுமையா இருந்தா கேம் ஸ்டார்ட் பண்ணலாம், அவசரப்பட்டேன்னா நான் கேமுக்கு வரமாட்டேன், கொஞ்சம் கூட வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் ஃபீல்டில் இறங்கியிருக்கேன், நீ தான் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், அது நானும் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் தான் வந்து ஃபீல்டில் இறங்கியிருக்கேன், என்ன அப்பப்போ வந்து மற்றவங்க விளாட்றத வந்து பார்த்து ஓரளவுக்கு எப்படி விளாட்ணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ மற்றவங்கள விளையாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரிட்டர்ன் கேட்குறான். ஸோ அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறான், பார்த்துருக்கேன் ஆனாலும் உங்களவுக்கு பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லும்போது, நாம் விளையாடும் போது தெரிஞ்சிடும் யார் வந்து அதிகமாக பார்த்துருப்பாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா பார்த்து சொல்லும்போது கார்த்திகா வந்து வெக்கத்தோடு வந்து மதன் தோளில் வந்து மறுபடியும் வந்து குத்துறான். ஸோ ஸோ இந்த இந்த சீனை வந்து நீங்கள் 18+ இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும், 18+ கீழே இருக்கிறவங்களுக்கும் புரியும், ரொம்ப புரியலன்னா ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த புக்கை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ரசித்து கொடுப்பேன். ஸோ அப்புறம் வந்து அடுத்து என்ன சொல்கிறேன்னா, மதனோட அவனோட கையில் இருந்த புக்கை வந்து மறுபடியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, யாராவது வந்து லவ் ஸ்டோரியில் வந்து லினக்ஸை பற்றி பாடம் நடத்துவாங்க, பாதி புக்கு வந்து லினக்ஸ் கமாண்ட் பற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். ஏன்னா அந்த துருவங்கள் புக்கு வந்து பாதி புக்கு வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் தானே, ஸோ அதைத்தான் வந்து கார்த்திகா சொல்கிறான். ஸோ அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், மேபி புக்குன்னு வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து லினக்ஸ் கற்றுக் கொடுக்க தான் இந்த புக்கே வந்து எழுதினாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறான். ஸோ கார்த்திகா வந்து மதன் சொன்னதை கேட்டதுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதனை பார்த்து சொல்கிறான்.
அதுக்கு வந்து மதன் என்ன சொல்றான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து நான் சொன்னதுதான் அவரோட இன்டென்ஷனா இருக்கும். அந்த புக்கு எழுதினவரை வந்து லினக்ஸ் கமாண்ட வந்து ஒரு லவ் ஸ்டோரியில ஜாயின் பண்ணி சொல்றாருன்னா அவங்க படிக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்கோசம் தான் வந்து அவரோட இன்டென்ஷனா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லும் போது கார்த்திகா வந்து சிரிக்கிறார். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து அமைதியாக இருக்கு. மதுவும் வந்து எதுவும் பேசாம அவன் புக்கை வந்து பார்த்து அதை படிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து அவளோட மதனோட தோல் மேலே வந்து அவளோட கையை வந்து ரெண்டு கையும் வந்து வைக்கிறான். ஸோ அப்போ வந்து மதன் வந்து புக்கு படிக்கிறத வந்து விட்டுட்டு அவனும் வந்து கார்த்திகா மாதிரியே வந்து அவனோட கைகளை வந்து கார்த்திகா தோல் மேலே வந்து வச்சுக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்திகா வந்து இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது, இந்த பார்வைக்குத்தானா பெண்ணாவானது, நான் கேட்டதை தருவாய் இன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு 1966 வந்த ஒரு பாட்டு அது, அந்த வல்லவன் ஒருவன் அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு அந்த வர அந்த படத்தில் வந்து இந்த பாட்டை வந்து அவ அந்த ஃபர்ஸ்ட் இது ஸ்டான்ஸை மட்டும் அவ வந்து பாடுறா. ஸோ அந்த அந்த பாடலை வந்து மதன் வந்து கேட்டதுமே வந்து அவனை வந்து என்ன பண்றேன்னா, இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தால் என்னாவது, இந்த கேள்விக்கு தானா பின்னானது, நெஞ்சை கோட்டையை திரைப்பாய் நின்றாவது அப்படின்னு சொல்லிட்டு அதே பாட்டில் வர வாய்ஸ் அது அவ பாடினது வந்து அந்த ஃபீமேல் ஸ்டான்ஸா, இவன் வந்து அதே பாட்டில் வர அந்த மெயில் வாய்ஸு அந்த 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 சாங்கை வந்து இவன் லிரிக்ஸை வந்து இவன் வந்து பாடுறான். ஸோ பாடினவுடனே கார்த்திகேயன் வந்து பாட்ட மதன் வந்து பாட்டு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தை, இந்த பாட்டு உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து மதன் வந்து என்ன சொல்கிறான், இந்த பாட்டை ஜெர்மனியில் போயிட்டு கேட்டுட்டு வந்த தமிழ் சினிமாவோட 1960s கிளாசிக்ஸில் ஓடுனது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த வல்லவன் ஒருவன் வந்து ஜெய்சங்கரோட படம் இது. அந்த படத்தில் தமிழ் சினிமாவில் அந்த 1966 அந்த பாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து கண்ணதாசன் எழுதினது. ஸோ இந்த பாட்டோட கண்ணதாசன் தான் வந்து இதை எழுதியிருப்பார். ஸோ அந்த பாட்டு தான் வந்து இந்த இடத்துல லாஸ்ட்டு ஃபைனல் பாட்டாக வந்து ஆர்த்தர் வந்து வச்சு அவங்க ரெண்டு பேர் வந்து இங்கே அந்த பாட்டை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அவ பாட்டு பாடுறா. அதுக்கு வந்து இவன் மதனும் வந்து அந்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டு அவனும் வந்து பதில் வந்து பாடுறான். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ரெண்டு பேரும் வந்து நீ கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்டோடனே 1960s கிளாசிக்ஸில் ஒன்று இது அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சும்மா கார்த்திகை வந்து கலாய்க்கிறான். சரி, ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து மறுபடியும் வந்து தோல் மேலே கை வச்சுக்கிட்டே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அப்போ வந்து மதன் வந்து இன்னும் ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதனையும் வந்து பார்த்துட்டு இருக்கா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மதன். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, விண்டோவை வந்து மூடிட்டு வாங்க, அந்த மூணாவதை ப்ரொடியூஸ் பண்ணால் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து வெக்கத்தோடு சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் வந்து இப்போ வாட்சிங் தோணுச்சு இதை வறண்டி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து டக்குன்னு போயிட்டு ஜன்னலை மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணுறான். ஸோ கதை வந்து இதோட வந்து முற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து முடிக்கிறாரு ஒருத்தர். ஆமாம், ஸோ இதோட முற்றுடுச்சு, முடிவுரை இருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா? கடைசி அறிவு வச்சு நீங்க பண்ணுங்க பண்ணுங்க, அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ முடிவுரை அப்படின்ற ஒரு தலைப்பில் கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஆத்தரோட நடையில் தான் வந்து இது வரும். ஸோ அதனால் அது அப்படியே வேர்ட் பை வேர்டாகவே நான் படிச்சிடுறேன், என்னன்னு சொல்லாமல் அப்படியே ஜஸ்ட் அப்படியே டெக்ஸ்டாகவே படிச்சிடலாம். ஏன்னா வந்து ஆத்தர் வந்து நேயர்களுக்காக எழுதின ஒரு மெசேஜ் இது. ஸோ இக்கதை நான் எழுத தொடங்கிய போது எனக்கு கணினியில் தமிழில் தட்டச்சு செய்ய தெரியாது. அதை கற்றுக்கொள்ளவே இக்கதையை நான் என்னுடைய கணினியில் தமிழ் 99 விசைப்பலகை முறையை நிறுவி இமேக்ஸில் எழுத ஆரம்பித்தேன். இக்கதையை முடிக்கும் பொழுது என்னால் சரளமாக தமிழில் தட்டச்சு செய்ய முடியும். எனக்கு தமிழ் 99 விசைப்பலகை முறையை அறிமுகப்படுத்திய தோழர் அன்வர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இன்னும் என்னால் பிழை இல்லாமல் தமிழில் எழுத இயலாது. இக்கதையில் பல இடங்களில் தமிழில் இருக்கும் அனைத்து வகையான பிழைகளையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் இக்கதையில் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பேச்சு வழக்கை பயன்படுத்தியுள்ளேன்.
ஆதலால் பிழைகளை பொருட்படுத்த மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இக்கதையில் இருந்த எண்ணற்ற பிழைகளை திருத்தம் செய்து கொடுத்த தோழர் முத்துராமலிங்கம் கிரிட்டினன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கதையை வெளியிட துணை புரிந்த தோழர் சீனிவாசன் அவர்களுக்கும் என்றும் நான் கடமைப்பட்டுள்ளேன். அட்டைப்படம் உருவாக்க துணை புரிந்த தோழர்கள் பரமேஸ்வர அருணாச்சலம், லெனின் குருசாமி இருவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கதை பகிர்தலை மட்டுமே நோக்கமாய் கொண்டு எழுதப்பட்டது. தங்களுக்கு தெரிந்த யாவருக்கும் இக்கதையை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இக்கதையை பற்றி தங்களுக்கு கருத்துக்களை n.kweran.kpm@gmail.com n.kiran.kpm அதுதான் வந்து அப்படி ஸ்பெல் பண்ணியிருக்காரு என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். உங்களிடம் இருந்து வரும் கருத்துக்களை பார்த்தால் என் கிறுக்கல்களையும் ஒருவர் தன் நேரத்தை ஒதுக்கி படித்திருக்கிறார் என்று எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவேன். இக்கதையில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் https://gitlab.com/n.kiran.kpm/துருவங்கள் என்ற இடத்தில் தங்கள் திருத்தங்களை கூறலாம். ஸோ ஜிமெயில் ஐடியில் இருக்க அதே நேம் தான், முன்னாடி கிட்லாமும் கடைசியாக குத்துருவங்களும் இருக்குது. ஸோ என்ற இடத்தில் தங்கள் திருத்தங்களை கூறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இக்கதை மூலம் கட்டற்ற மென்பொருள் இயக்கத்தை பற்றிய அறிமுகம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். தற்போதைய கணினி மயமாக்கப்பட்ட உலகில் கட்டற்ற மென்பொருட்களின் பங்கு இன்றியமையாதது. ஆனால் இதை பற்றி புரிதல் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்று எண்ணும் பொழுது மனம் வருந்துகின்றது. கட்டற்ற மென்பொருள் இயக்கத்தில் எண்ணற்ற திட்டங்கள் உள்ளன. அவற்றில் தங்களை இணைத்து கொண்டு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து அவரோட மெசேஜை வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்து அவரோட இன்டென்ஷன் தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபாக இருக்கும். ஸோ தமிழில் டைப் அடிக்கிறதுக்காக தமிழ் 99 கீபோர்டும் இமேக்ஸுன்ற டெக்ஸ்ட் எடிட்டர் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். இமேக்ஸ் முன்னாடியே வந்து நம்ம அந்த விஐ இமேக்ஸ் இடி அந்த இடி டெக்ஸ்ட் எடிட்டர் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். இடி எஸ்இடி விஐ அப்புறம் வந்து இது நானோ அப்புறம் வந்து இமேக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் இமேக்ஸ் பயன்படுத்தி தான் எழுதியிருக்காரு தமிழ் 99 அப்படின்றது. அப்புறம் அவருக்கு இந்த புக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த புக்குக்கு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஜிமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காரு, மெயில் ஐடி. அதே மாதிரி இதில் வந்து இருக்கிற சேஞ்சஸை வந்து ஒரு ரெபாசிட்டியில் போட்டிருக்காரு. ஸோ அது ஓப்பன் ரெபாசிட்டி தான். ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெபாசிட்டியில் இருக்க வந்து நீங்கள் வந்து அங்கே உங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து எப்படி ஒரு ஓப்பன் சோர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இந்த புக்குக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா அந்த புக்கும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இதில் தான் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காரு. இதோட புக்கும் முடியுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அடுத்த பேஜ்னா கடன எண்டு கவர் தான் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு ரிவ்யூவாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து இந்த சாப்டர் ரிவ்யூ போயிடலாம், அப்புறம் ரெண்டாவது ரவுண்டு வந்து ஃபுல்ல புக் ரிவ்யூ போயிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ முன்னாடி சாப்டர் ரிவ்யூவா? இந்த முன்னாடி லாஸ்ட் சாப்டர் ரிவ்யூ. ஸோ ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்னும் நான் போயிடுறேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் வந்து போகும் அந்த இதுக்கு முன்னாடி சாப்டர் தான். பெரிய பெரிய சாப்டர் வந்து ஒரு மூணு சாப்டர் வந்து நாங்கள் படித்தோம். அதுவும் வந்து பார்ட் பார்ட்டாக படித்தோம். ஆனால் இந்த சாப்டர் வந்து மதனோட கல்யாணம். எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா மதனோட கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துருப்போம். பட் ஆனால் உங்களுக்கு கதை படிக்கிறவங்களுக்கே வந்து தெரியும் லாஸ்ட் சாப்டர்லேயே வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிட்ருக்கோம். ஐ மீன் எப்போ வந்து கார்த்திகா ஒன்ஸ் வந்து அவளோட விருப்பத்தை வந்து சொல்கிறாலோ அப்போவே வந்து அந்த இந்த அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதனால் எதுக்கு வந்து வளவரன்னு ட்ராக் பண்ணாமல் ஆர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டக்குன்னு வந்து ரிசப்ஷனில் மட்டும் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் அவங்க போஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஒரு சாங் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த சாங்கு பாடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அந்த கூச்சடியான் படத்தில் வந்து வர ஒரு சாங்கு. அது வந்து இவங்க லவ் ஸ்டோரிக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதன் வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு இந்த ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுவான். அவர் மேரேஜ்க்கு போகிற மேரேஜ் பண்ணிக்கிறவங்க வந்து என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்களோ அவர் ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன ப்ராமிஸ் பண்ணுவானோ அந்த ப்ராமிஸ் எல்லாம் அவன் வந்து பண்ணுவான். ஸோ உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி கார்த்திகாவும் வந்து என்ன பண்ணுவாளாம் அதே படத்தில் வர அந்த படத்துலேயே வந்து அந்த ஃபீமேலுக்கும் வந்து அந்த ஃபீமேல் ப்ராமிசஸ் வர சாங் வந்து அதுலேயே இருக்கும்.
ஸோ அந்த அந்த பாட்டை வந்து கார்த்தியா வந்து மதனுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக வந்து அவள் வந்து பாடுவான். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு, அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த கடைசி பேரகிராஃப் அதை பற்றி சொல்லணும். இந்த கடைசி பேரகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வேர்ல வந்து ஒரு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. அந்த டேர்ம் என்னன்னா ரிகர்சிவ் அக்ரணம்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு, ஓகேங்களா? ரிகர்சிவ் அக்ரணம்னா என்னன்னா ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களா, இங்கிலீஷ்ல இப்போ ஜிஎன்யூ அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை அப்படின்னா ஜிஎன்யூன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜிஎன்யூக்கு வந்து ஆக்சுவலி எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா ஜிஎன்யூ இஸ் நாட் யூனிக்ஸ் அப்படின்றது தான் வந்து அதோட எக்ஸ்பென்ஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த வார்த்தைக்குள்ளேயே வந்து அந்த வார்த்தை வந்து வரும். ஸோ அதை அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிகர்சி அக்ரானம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை வந்து ஆர்த்தர் வந்து இந்த புக்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது இந்த புக்குள்ளேயே வந்து அந்த புக்கை பற்றின ஒரு ஒரு உரையாடல் வந்து அந்த புக்கோட மெயின் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பேசுவாங்க அந்த புக்கை பற்றி. அது 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 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆனால் அந்த புக்கை பற்றிட்டு அந்த புக்குக்குள்ளே இருக்கிற ரெண்டு கேரக்டர் வந்து அந்த புக்கை பற்றி பேசுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு விஷயமா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அவங்க அவங்க அந்த கண்ணதாசனோட அந்த 1966 பாட்டை வந்து எடுத்து பாடுறது, கார்த்திகா வந்து எடுத்து பார்த்துட்டு இவனால் கண்டு முடிய முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது மதன் வந்து அந்த பாட்டை கண்டுபிடிச்சு பாடிட்டு இது என்ன நீ ஜெர்மனி அப்போ கேட்டுட்டு வந்த தமிழ் சினிமாவோட ரொம்ப கிளாசிக்கான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றது. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்டைட்டிலுக்கு வந்து மதன் கொடுக்குற அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த சாப்டர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கதையை வந்து முடிச்சிருப்பாரு ஆர்த்தர். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து முடிவுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து அவரோட இன்டென்ஷன் என்ன, எதனால் வந்து அவர் எழுதினார் இந்த புக்கை, எதுக்கோசரம் இந்த புக்கு வந்து இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப அழகு. யாரெல்லாம் வந்து இந்த புக்குக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து போட்டிருப்பாரு. இப்போது அன்வர் வந்து நம்ம ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் வந்து அவர் அந்த ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ்க்கு வந்து அவரோட தூண்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் டாட் காம்க்கு வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் முத்துராமன் கிருட்டினன் வந்து நம்ம பைலகம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒரு மிக ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அவங்க வந்து கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனோட நிறுவனர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல பட் நிறுவனர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த புக்கை படிச்சுட்டு அவர் வந்து ஆக்சுவலாக இந்த புக்கை வந்து அவர் எப்படி படிச்சிருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன்னா இது வந்து கனியம் டாட் காமில் வந்து ஒரு ஆர்டிகல்ஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுதான் வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ வந்து அவர் படிச்சிருக்கணும் அந்த புக்கை படிச்சுட்டு அவர் வந்து அந்த இவ்வளோ அற்புதமான புக்கில் வந்து எழுத்து பிழைகள் எல்லாம் வந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆர்டிக்கலை வந்து அவருக்கு கரெக்ஷன் எல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஆர்த்தருக்கு வந்து இந்த கிட்லாப் இருக்குல்ல, அந்த கிட்லாப் வழியாக வந்து கரெக்ஷன் எல்லாம் வந்து அவர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த கரெக்ஷனை தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆர்த்தர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாம் வந்து அவர்லாம் வந்து அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனியம் டாட் காம் அந்த கனியம் அறக்கட்டளைன்றது வந்து நடத்துகிற ஒரு இவர் தான். ஸோ ஃப்ரீ தமிழ் இபுக்ஸும் வந்து கனியம் அறக்கட்டளைக்கு உள்ளதான் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ் யுனெக்ஸ் கம்யூனிட்டியும் வந்து நம்ம தமிழ் யுனெக்ஸ் கம்யூனிட்டியோட சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஹாஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் தமிழ் யுனெக்ஸ் கம்யூனிட்டியும் டாட் காமும் டாட் ஓஆர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா கனியம் அறக்கட்டளை உள்ள வர ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணுற அவரை பற்றி அவர் தான் வந்து இந்த புக்கை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆர்த்தர் வந்து இவர்கிட்ட வந்து ஃப்ரீ தமிழ் புக்ஸில் தான் வந்து புக்கை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து அந்த ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த புக்கை படிச்சுட்டு முதல்ல வந்து கனியம் டாட் காமில் ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம ஃப்ரீ தமிழ் புக்ஸில் வந்து புக்காக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டைப்படத்துக்கு வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற பரமேஸ்வர் அருணாச்சலம் வந்து அந்த புக்கோட கவர் பேஜை வந்து டிசைன் பண்ணவர் வந்து பரமேஸ்வர் அருணாச்சலம் தான். ஸோ
அதுல கொஞ்சமா வந்து இந்த கொஞ்சம் டிங்கரிங் அந்த கொஞ்சம் ஃபைன் டியூனிங் வந்து பண்ணி கொடுத்தது வந்து லெனின் குருசாமி அப்படின்றவர். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆர்த்தர் வந்து அங்க அழகா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மென்ஷன் பண்ணிட்டு கடைசியா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அந்த புக்கை கதையை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா இந்த இமெயில் ஐடியை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். என்னோட கதையும் வந்து ஒருத்தர் படிச்சிருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சொல்லுங்க பிரதர். மார்டின் பிரதர் இருக்கீங்களா? இருக்கேன் மோகன். இந்த சாப்டர் வந்து அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மதனும் கார்த்தியும் வந்து அந்த புக்கை பத்தியே அவங்க பேசுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது வந்து படிக்கும் போது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த சாப்டர் அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை பத்தி சொல்லும் போது நான் புக்கை பத்தி சொல்றேன். அப்புறம் வந்து என்னன்னா இதுல வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டைட்டில் கீழே. அது வந்து நான் இக்னோர் பண்ணிட்டேன் நான் அந்த அட்டை படம் பார்க்கும் போது அதை இக்னோர் பண்ணியிருந்தேன் நானு. ஆனா இவங்க அந்த கார்த்திகாவுக்கு வந்து இவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, மதன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்பதான் வந்து ஓ ஆமால அப்படிங்கிறது எனக்கே புரிஞ்சது. அதோட இதுவும் அந்த அர்த்தமா எனக்கு புரிஞ்சும் போது இன்னும் நான் வந்து ரொம்ப ரசிக்க முடிஞ்சிச்சு. சோ அதனால இந்த சாப்டர் வந்து இந்த ரெண்டு விஷயத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாப்டர்ஸ். அடுத்து வந்து நம்ம அய்யனார் வந்து இருக்காரு. நீங்க அய்யனார் வந்து நீங்க ஸ்டார்டிங் இந்த புக் ரீடிங்ல வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அய்யனார் தான் வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அழகா. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து ஸ்டார்டிங் சாப்டர்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. மறுபடியும் வந்து அய்யனார் வந்து ஃபைனல் சாப்டருக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த சாப்டரோட ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுருவோம், அப்புறமா ஃபைனல் புக் ரிவ்யூ வந்து. நான் ஃபைனல் புக் ரிவ்யூக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த சாப்டர் பாதி ரீட் பண்ணுறப்ப தான் வந்தேன். ஸோ அதனால நான் அந்த கொடுத்தா கரெக்டாக இருக்கு நினைக்கிறேன். சரி சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ லாஸ்ட்டு பரமேஸ்வர் இந்த சாப்டர் ரிவ்யூ வந்து திருப்பி ஆத்தர் வந்து ஏன் இந்த இடத்துல மேரேஜ் சொல்லாம இருந்தாருனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஏற்கனவே ஒரு மேரேஜ் டீடைல்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அதனால திருப்பி ஏதாவது ரிப்பீட் பண்ணும் எல்லாருக்குமே தெரியுமே அதுதானே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல கூட அவர் வந்து ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான ஐட்டமே கிடையாது, எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம், திருப்பி வந்து கதையை இழுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு இருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது இருக்குது. பட் வழக்கம் போல் சுரேஷோட சேட்டைகள் இழுத்து கோத்து விட்டு பாடுறாடே அப்படின்ற மாதிரி கோத்து விட்டது. அப்புறம் அந்த இன்சைட் ஜோக்ஸ்லாம் அந்த நாலு அந்த ரெண்டு ரெண்டு பேர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா மதன் பாடுறிட்டு இருக்கும்போது இன்சைட் ஜோக்குக்கு வந்து குருவும் கையிலும் சிரிப்பாங்க. அதாவது இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்காக சிரிப்பாங்க, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்களுக்காக சிரிப்பாங்க. ஸோ வந்து மதன்காக வந்து கயலம் குருவும் சிரிப்பாங்க, சுரேஷன் தீப்தியும் கார்த்திகா பாடும்போது சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணது. ஸோ அந்த மாதிரி எழுத்துல வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். கடைசியாக மோகன் சொன்ன மாதிரி அந்த ரிகர்சிவ் அக்ரானியம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு லைன். ஸோ என்ன நினச்சா திருப்பி புக்குக்குள்ளேயே புக்கு ரெஃபரன்ஸா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு இடமான வந்து கன்சிடர் பண்ணப்படும். கடைசியாக கண்ணதாசனை வச்சு முடிச்சது வந்து ஒரு கிளாசிக்கான எண்டிங். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு இதுவாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த லெவன் அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அந்த பைனரி எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வித்தியாசமாக தோணலாம். ஈவன் நிறைய பேர் புக்கை பார்த்துட்டு என்னடா லெவன்னு அப்படின்னு எங்களை கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து கடைசி சாப்டரில் ஆன்சர் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கடைசி சாப்டர் போய் முதல்ல படிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த எல்லா ரெஃபரன்ஸும் வந்து புரிஞ்சிருக்காது. அந்த மேபி அந்த லெவனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி மட்டும் புரியும். பட்
இந்த சாப்டர் இருக்க மற்ற எந்த ரெஃபரன்ஸுமே உங்களுக்கு புரியாது. ஸோ கதையை ஃபுல்லாக படித்தா தான் அந்த எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் அந்த சாப்டர் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் நிறைய சென்டிமெண்ட்டும் இருக்கும், நிறைய ஆனந்த கண்ணீர் எல்லாமே இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்ல சாப்டர். அண்ட் முடிவுரை வந்து வழக்கமாக ஓப்பன் சோர்ஸில் பண்ணுற ஒரு கிளாசிக் மூவ் தான். ஸோ பர்பஸ் மெயின் பர்பஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ண கான்ட்ரிபியூட்டர்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வேவியும் பே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸில் இருக்க எல்லாரோட வேண்டுகோளையும் அவர் வைக்கிறாரு. ஸோ இன்டர்நெட் அண்ட் எல்லாமே ரன்னாக இந்த புக்லேயே நம்ம ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துருப்போம், இன்டர்நெட்டுக்கு பின்னாடி இப்படி லினக்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கட்டற்ற மென்பொருட்களை பற்றி அவேர்னஸ் இல்லாததுனால ப்ளீஸ் அதை வந்து எல்லாரும் நீங்களும் வந்து அதை பயன்படுத்தி அது மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கடைசியாக அவரோட இதை சொல்லியிருப்பார், வேண்டுகோளை வச்சுருப்பார். ஸோ அதுவும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கட்டற்ற மென்பொருள் நேசிக்கிற ஒரு மனிதரோட ஒரு நோக்கமாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் ஆகி நல்ல ஒரு அற்புதமாக வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ சாப்டர் இஸ் ஃபேன்டாஸ்டிக், நல்ல அற்புதமான ஒரு சாப்டர்.